bmusician.com பிரபலமான மியூசிஷியன்ஸ் கிட்ட இருந்து வீட்ல இருந்தபடியே மியூசிக் கத்துக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. Congrats India Glitz for 3.7 million subscribers. அது சீரியஸா சொல்லணும்னா அது ஒரு நெக்ஸ்ட் லெவல் அச்சீவ்மென்ட். என்ன ஏமாத்திட்டே எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்ற ஒரு ஃபீலருக்கு உள்ள போய் அது நிஜமாவும் இருக்கும் பட்சத்தில் தண்டனை வாங்கி கொடுக்கறத தவிர வேற வழியே கிடையாது. ஏன்னா ஒன்னு மன்னிச்சு விடணும், இல்ல அதுக்கு தண்டிச்சு விடணும். என்ன கேட்டால் ரெண்டு பேரும் தூக்கி ஒரே ஃபோரமில் போடுங்க. ஏன்ப்பா அப்படி பண்ணேன்னு கேட்பான். ஏன்ப்பா நான் உனக்கு முதலே தெரியாதா இந்த இன்டர்வியூ கொடுத்தேன் அப்படின்னு அப்போ டக்கு டக்குன்னு நாலு கேள்வி நீங்கள் கேட்குற அப்போ நடுவில் நம்ம நாலு கேள்வி கேட்போம். இப்போ கெட்ட மொமெண்ட்ஸை வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நான் 15 லட்சம் கொடுத்தேன் நான் அதுக்கு பே பண்ணேன்னு இதை சொல்கிறதும் கேவலமாக இருக்குது. அவங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் இப்போ வந்து இல்லை அந்த விக்னி இங்கே பாருங்கள் எனக்கு அந்த பாயிண்ட்டு மேலேயே உடன்பாடு இல்லை. உண்மையாக சொல்லணும்னா அந்த அவங்க பிகினி போட்ட பண்ண இன்டர்வியூல எனக்கு உண்மையா பிடிக்கவே இல்லை. ஆக்சுவலா கமெண்ட்ஸ்ல கூட நிறைய போட்டிருந்தாங்க சார், வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம் இல்லாம வனிதா அக்கா உட்கார்ந்தாங்கன்னா அது வந்து கரெக்டா இருக்கும். தர்ஷனுக்கு வந்து 5-6 இடத்துல எழுந்து முடியும் அவ்வளவுதான். ஒரு ஹெட்வெட் சேர்ந்துருக்கோம்னா நம்ம காதலிச்ச பொண்ண ஒரு பப்ளிக் ஃபோரம்ல வந்து அப்படி அதை பர்சனல் இன்டெகிரிட்டியை வந்து பேசலாமா? ரொம்ப தப்பு. அந்த ஃபோனில் அப்படி பேசியிருக்கிற விஷயங்களை காட்டலாமா? நீங்கள் எதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? நான் நல்லவன் ப்ரூவ் பண்ணுறதை ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை அந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்றத சொல்ல ட்ரை பண்ணுறீங்களா? தர்ஷன் மேலே இருக்கிற அபிப்பிராயம் இன்னைக்கு ஏன் ஹேட்டர்ஸாக கன்வெர்ட் ஆகுதுன்னா, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ ஃபஸ்ட் ஃபெலோ அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. யோ ஒன்று நான் இன்னமும் நினச்சேன்யா, இன்னும் என் பொண்ணெல்லாம் ஏமாத்துறா. ஹாய் ஹலோ வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் மக்களே, திஸ் இஸ் மீ த ஷோ. இன்னைக்கு எங்கூட ஷோவில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ரவீந்திரன் சார் தான் இருக்காரு. அங்கே அவங்ககிட்ட பேசலாம். ஹாய் சார். ஹலோ. வணக்கம் சார். எப்படி? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். ஓகே சார். ஸோ ஒரு கரண்ட் இஷ்யூ வந்து போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா தர்ஷன் அண்ட் சனமோட இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு தேர்ட் பர்சனாக பார்க்கும்போது இவங்க கரெக்ட்ப்பா இவங்க தப்புப்பா அப்படின்ற மாதிரி தெரியல சார். உங்களுக்கு யாரை பார்த்தா நிஜமாலுமே இன்னோசென்ட் அப்படின்ற மாதிரி தோணும்? கெட்டிங் இன் டு தட், அதுக்கு முன்னாடி கரண்ட்ல தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய பிரச்சனை, தமிழ்நாட்டிலையும் நிறைய பிரச்சனை, அதில் நமக்கு தேவையான பிரச்சனைன்ற இந்த தர்ஷன் சனம் இருக்குது பார்த்தீங்களா. இது ஆக்சுவலாக இப்போ அப்படி ஆயிடுச்சு, நம்ம இந்த இந்த பிரச்சனையை வந்து பேசியே ஆகணுன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா மாறி மாறி அவங்க ஒரு பப்ளிக் ஃபோரமில் வந்து அவங்களுடைய தாக்கத்தை காமிக்கிறதுனால தான் வி ஆர் ஃபோர்ஸ் டு டாக். அதாவது ஒரு ப்ரைவேட் பர்சனுடைய ஒரு டாக்கை நம்ம ட்ராக் பண்ணி பேசலை. இட் இட் பிகேம் பப்ளிக் ஃபோரம். பட் இதில் வந்து நீங்கள் ஒன்று கேட்குறீங்க பார்த்தீங்களா, யார் இன்னசென்ட். இது இங்கே இன்னசென்ட் இக்னோரண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து சிச்சுவேஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயிலியர்ஸ்னால வர எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மாதிரி தெரியுது. ஒருத்தவங்களுடைய கதையை எடுத்தா ரெண்டு இந்த மாதிரி நடக்கிற பிரச்சனையில் எடுத்தா எப்படி போகும் தெரியுங்களா? விருமாண்டி பணம் மாதிரி, கொத்தால தேவனும் ஒரு கதையை சொல்வார், விருமாண்டியும் ஒரு கதையை சொல்வார், சரிங்களா? முடிஞ்சா யாராச்சும் ரெண்டு பேரையும் ஒரே செட்ல உட்கார வச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணுங்க. என்னங்க இவங்க கேட்குறாங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லதெல்லாம் உண்மையில சொல்ற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் கேளுங்க, அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு பாருங்க. எல்லாரும் ஒரு பக்கமா கேமராவை போட்டுருங்க, என்னதான் நடக்குதுன்னு. மேபி அது முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் கை குலுக்கிட்டு போவாங்க, அதுதான் நடக்க போகுது. நான் சொல்றேன் இவங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அண்ட் ஃபார் தெம் தட் டைம் சம் மெச்சூரிட்டி வில் மேக் தெம் ஃபீல் என்னடா மச்சா என் கல்யாணத்துக்கு வந்துருன்னு இதுங்களே இதுங்களும் சொல்லணும். அப்போ தென் வி வில் ஃபீல் அட முட்டாளுங்களா நம்மளை. நாம என்னடானா வி சப்போர்ட் சனம்னு ஒரு ஹேஷ்டேக், வி சப்போர்ட் தர்ஷன் ஒரு ஹேஷ்டேக் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோமேன்ற மாதிரி ஒரு ரிக்ரெட் வரும். வி ஷுட் டெஃபினெட்லி சப்போர்ட் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி யூனோ அன்லாஃபுல் ஆர் ஐ மீன் ஜஸ்டிஸ் இல்லை அப்படின்னா வி ஷுட் சப்போர்ட். அந்த விதத்தில் லெட்ஸ் ஆல் சப்போர்ட் சனம், பிகாஸ் அக்கார்டிங் டு மீ தர்ஷன் இஸ் மேட் அ ஃப்ளா. ஆப்வியஸ்லி ஒரு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் அதை கேரி ஃபார்வர்ட் ஆகிருக்க முடியாது. அதனால தான் இன்னொரு இன்டர்வியூலும் சொன்னேன், 10 நாளில் தர்ஷன் வெளில வந்திருந்து இந்த ஃபேமெல்லாம் இல்லாமல் இந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவதே சனமோட இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிருப்பார். எங்கே லாஜிக் அடி வாங்குதுன்னா, தர்ஷன் இந்த பிரேக்கப்பை ஷோ முடிச்சு வந்து பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஷோ போகிறதுக்கு முன்னாடியே பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்கலாம். இதில் எங்கள் வனிதாக்கா சும்மாவே பந்தாடுவாங்க, இதில் வேற ஒரு சில பேர் உசுப்பி விடுறாங்க. நீங்க தீர்க்க தரிசிக்கா, நீங்க அன்னைக்கே சொன்னீங்க அப்படின்னு பெரிய அப்படியே கண்டுபிடிக்க முடியாத இன்ஸ்டன்ட் தியரி அது. நான் மறுபடியும் சொல்றேன், பிக் பாஸ் இஸ் நாட் த லைஃப். செகண்ட் திங், பிக் பாஸ்னால நான் செருப்பால் அடிப்பேன் இதெல்லாம் அடிச்சு பாருங்க இல்ல கேக்குறேன். ஏதோ டைலாக்கு பேசலாம். வாட் மேக்ஸ் வெரி எசென்ஷியலி சீரியஸ் இஸ் அந்த பையன் தப்பு பண்ணா ஸ்டாண்ட் பை ஹர் அண்ட் கெட் தெம் ஆன் லீகல். அதுக்கு அந்த பொண்ணை வந்து
சப்போர்ட் பண்ணுங்க. நெய்தர் டூயிங் எனி யூனோ இன்வேரியபிள் ஃபேம் இட் டசன்ட் கோன் ஹெல்ப் அவங்களுக்கு. ஆக்சுவலி நான் வனிதாவை பொறுத்த வரைக்கும் ஐம் நாட் யூனோ அக்யூசிங் எனி திங் அதர் தேன் அவ்வளோலாம் சீனில் இருக்காங்க. நிஜமாவே சீன் அவ்வளோலாம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், அந்த பையன் வந்து ஹி ஹஸ் டேக்கன் அ டெசிஷன் வித் சோ மெனி இம்பேலன்ஸ்ட். சனம் ஐ ஸ்டாண்ட் பை ஹர் ஃபார் ஹர் டெசிஷன். அந்த பொண்ணுடைய நியாயமான கிளைம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லீகலி அவங்க எடுத்தது கமிஷன் ஆஃபீஸ்க்கு போய் அவங்களுக்கு நடந்த ஏமாற்றங்களை வந்து குறிப்பாக எங்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் ஆன டிசப்பாயின்மெண்ட்ஸை வந்து அவங்க வெளிக்கொண்ட விதம் வந்து லீகலாக இப்படி ஒரு விஷயத்த தான் வந்து மற்ற பொண்ணுங்க மாதிரி சப்ரஸ் பண்ணிட்டு போகாமல் அதை வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக நான் இதை ஒன்று இப்படி ஒன்று பண்ணால் இப்படி ஒரு பொண்ணை ஏமாத்துறது எவ்வளோ பெரிய தப்பு தவறுன்றத காமிக்கிற விதத்தில் எடுத்துகிட்டு போன ஒரு பாயிண்ட்டை வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். ஐ அல் ரியலி வெல்கம் தட். ஐ ஸ்டாண்ட் பை தட் ஃபார் தட் பர்டிகுலர் பாயிண்ட். சனம் கிட்ட பர்சனலாக என்னுடைய ஒரே ஆப்ளிகேஷனாக திங், நீங்கள் யூ பீன் ட்ரிவன் பை சோ மெனி பீப்புள், கீப் யுவர் மைண்ட் வெரி கிளியர். நீங்கள் பப்ளிக் ஃபோரமில் உங்களுடைய ஆத்மார்த்தமான லவ்வை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி யூ ஆர் பீன் நரேட்டிங் சர்டன் திங்ஸ். ஆனால் அதை வந்து நீங்கள் காமிக்க வேண்டிய இடத்துல காமிச்சு நீங்கள் உங்களுடைய கோர் இன்டென்ஷன் சேர்றது இல்லை, கன்விக் பண்ணுறது, அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மட்டுமே மீடியாவுடைய இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியில் எப்படி உங்களை பாதி பேர் ப்ரொஜெக்ஷனில் எடுத்துக்கிறாங்கன்னா, நீங்கள் அவருடைய ஃபேமை டிஃபேம் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறீங்கன்னு உங்களோட உணர்வுகளை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறதோ இல்லை அதை ஃபீம் அதை அதை வச்சு இன்னொருத்தங்க வந்து மைலேஜ் ரெக்ரியேட் பண்ணுறதோன்ற மாதிரி ஆகிட்டு போகுது. என்னுடைய பர்சனல் தாட் என்னென்னா, சனம் ஷீ வாஸ் இன் பொசசிவ்லி அண்ட் டீப் ஃபால் இன் லவ். இன்னொரு அப்படி அந்த லவ் ட்ராவல் ஆன அந்த ஒரு டியூரேஷன் ஆஃப் ஃபேக்டரில் பல விஷயங்கள் நடக்கும். அது எல்லாருடைய லைஃப்லேயும் நடக்கும். அதோடைய விஷயங்கள் அவங்கவுங்களுடைய டெப்த்து அவங்கவுங்களுடைய பாயிண்ட் தான். இஃப் என்னுடைய வியூ பாயிண்டில் இந்த இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும் போது சனம்ன்ற ஒரு கேரக்டர்லன்னா தர்ஷனுடைய கரியர் சேஞ்சுக்கான பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் ஆன சில இடங்கள்லாம் நடந்திருக்காது. எண்ட் ஆஃப் த டே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஐடென்டிக்கல் பர்சன் தான் இன் பிக் பாஸில் தர்ஷனாக இருந்தாலும் பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு லேடராக சனம். இப்போது சனமத்தான ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு நேம் லெவலுக்கு அது வைரலாக இருக்கு. இட் 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 ரியலி யூனோ ஐ ஃபெல்ட் ஹாப்பி ஃபார் தர்ஷன் அண்ட் ஆல் தி நோட். பட் தட் டசன்ட் மீன் வாட் தர்ஷன் டிட் டு சனம் இஸ் அக்செப்டபிள். ஆனால் ஒரு டெப்த்துக்கு மேலே இங்கே தர்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை சனமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்ற பாயிண்ட்டை தாண்டி அவங்களுடைய பர்சனல் லைஃப்குள்ளே நடந்த இந்த பல தரப்பட்ட பிரச்சனைகளை ஒரு பெரிய பெட்ரேயலுக்கான ஃபார்மாக இருந்ததுன்னா தென் நோ அதர் சாய்ஸ். என்னை ஏமாத்திட்டேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்ற ஒரு ஃபீலருக்கு உள்ளே போய் அது நிஜமாகவும் இருக்கும் பட்சத்தில் தண்டனை வாங்கி கொடுக்குறத தவிர வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஒன்று மன்னிச்சு விடணும் இல்லை அதுக்கு தண்டிச்சு விடணும், அது அது ஒன்று தான் பாயிண்ட். நான் அந்த ஸ்டாண்டை அப்ரிஷியேட் பண்ணி அந்த இன்னசென்ஸை வந்து நான் பாராட்டுறேன். நான் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோட வந்து இது இல்லை இவர் அவங்க வந்தோடனே இவங்க வந்து இதெல்லாம் பொண்ணுக்கு இருக்கிற நேச்சுரலான பொசசிவ் கால்ஸ். இதை வந்து ஒரு மென்னுக்கு புரியாதெல்லாம்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. உடனே சந்தேகப்படுறது பொண்ணுங்க வந்து கேள்வி கேட்டாலே சந்தேகம்ன்றது மென்ஸ் டாக். மென்ஸ் பீங் எ மென் வி ஷுட் அக்செப்ட் இட். கேள்வி கேட்டால் அது சந்தேகம்ன்றது தான். அந்த ஒரு அந்த சந்தேகம்ன்ற கேள்வி கேட்கும் போது விமன் வில் கெட் மச் மோர் இரிட்டேட். இது ஒரு ஆயுதமாக தாக்கிட்டு திஸ் ஹேப்பன்ஸ் அண்ட் ஆல். பட் இதில் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன கிவன் டேக்கில் வந்து இது வந்து இட் வில் நாட் பிகம் வயலண்ட், இட் வில் நாட் கோ வெரி ஹார்ட், அது மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் இங்கே எப்படி ஆயிடுச்சுன்னா ஆத்மார்த்தமாக இந்த பொண்ணு வந்து ஹி ஹஸ் கிவன் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹி ஹஸ் கிரியேட்டட் சம்திங், இதெல்லாம் அவரும் சொல்கிறாரு. பட் தென் அண்ட் தேர் ஃபெயிலியர்ஸ்ன்றது அவங்க லைஃப்பில் அவங்க எவ்வளோ நல்ல மூமெண்ட்ஸு. இப்போ கெட்ட மூமெண்ட்ஸை வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நான் 15 லட்சம் கொடுத்தேன் நான் அதுக்கு பே பண்ணேன்னு இதை சொல்கிறதும் கேவலமாக இருக்குது. அவங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் இப்போ வந்து இல்லை அந்த பிக்னி இங்கே பாருங்கள் எனக்கு அந்த பாயிண்ட் மேலேயே உடன்பாடு இல்லை. எனக்கு ஏன் அந்த பாயிண்ட் மேலேயே உண்மையிலேயே உடன்பாடு இல்லைன்னா இங்கே மேட் பிக்னியா இல்லை ஹில்டனா இல்லை அவங்க சொல்கிற இந்த ஆர்குமெண்ட்டில் நம்பிக்கை இருக்கா இல்லையா அவ்வளோதான். நான் ஒரு வேற ஒரு சேனல் இன்டர்வியூ கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கும் போது அந்த குரூப்ல ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஆமா மச்சான், உன் வைஃப் வந்து இப்படி பிக்னியோட வந்து நின்னா நீ வந்து கேட்டுட்டு இருப்பியா, நீ வந்து கோபப்பட மாட்டியா அப்படின்னு. இந்த விவாதத்துக்கானதுதான் இந்த பப்ளிக் ஃபோரம் டாக். இது வந்து தர்ஷன் அவரோட மெச்சூரிட்டிக்கு அப்படி வந்து ஒரு பாயிண்ட வந்து, ஆனா
தர்ஷன் வந்து தூண்டப்படுறாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட போய் நீ பப்ளிக் ஃபோரம்ல போடு, சோ தட் எல்லா மென்ஸோடைய ஒரு ட்ரிவனும் வந்து உனக்கு ஃபேவரா போகும் அப்படின்ற மாதிரி யாரோ சொல்லியிருக்காங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா இட் இஸ் சீப், யூ ஷுடன்ட் டாக். உங்க வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கு, யூ ஷுட். தர்ஷனுக்கு இந்த பொண்ணு ஏன் இவ்வளவு வைபராகவும் வயலண்டாகவும் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது புரியணும்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு ஹேப்பன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஐ ப்ரே டு காட். பட் தர்ஷனோட தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, அப்போ அந்த குடும்பம், அந்த வீடு, அந்த சொசைட்டி, அந்த செட் ஆஃப் பீப்புள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றது அப்போ தான் புரியும். ஸோ பிக்பாஸில் வந்து தர்ஷன் வந்து 90 days இருந்திருக்காரு. அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ், ஹேட்டர்ஸ் அப்படின்றது 0.1% அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அது அப்படியே ஒரு டிராஸ்டிக் சேஞ்சாக மாதிரி இன்டர்வியூஸில் எல்லா கமெண்ட்ல எடுத்து பார்த்தா பயங்கரமாக தர்ஷன் எல்லாருமே திட்டியிருக்காங்க. ஸோ அவர் வந்து பிக்பாஸில் அவ்வளோ நல்லவர், தர்ஷன் தான் கரெக்டாக பேசுவார், கரெக்டாக இருப்பார் அப்படின்றது மாதிரி தர்ஷன் வந்து ஒரு ஃப்ராட் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்து மாறி வருது. ஸோ இந்த 90 days வந்து அவர் உள்ளே நடிச்சிருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? காமிச்சிருக்காம இருக்காங்கன்னு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இதுல வந்து அதாவது எப்படிங்க, 90 நாளும் ஒருத்தனுடைய எந்த நெகட்டிவும் காமிக்காம ஒரு ஷோ, அதே ஷோல இருக்கிற எல்லாருடைய நெகட்டிவும் காமிச்சிட்டாங்க. ஒருத்தனை நெகட்டிவ் மட்டும்தான் காமிச்சே ஒரு ஷோவே பண்ணாங்க, சரிங்களா? ஒருத்தனுடைய பாசிட்டிவ்ல நெகட்டிவை காமிக்க கூடாதுன்னே ஒருத்தனை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு அவுட்டர் ரியாக்ட்ல ஒருத்தன் இங்க வந்து எப்படி தெரியுங்களா, எம்ஜிஆர்னு காமிச்சே நான் 20 படம் மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. அடடா, இப்ப என் தங்கம் இது பண்ண போது, என் செல்லாம் இது பண்ண, திடீர்னு ஒரு கொடூரமான ரேப் சீனை வச்சுட்டு அவனை காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன நேச்சுரலி என்ன ஆயிருக்கும்னா, தர்ஷன் மேல இருக்கிற அபிப்பிராயம் இன்னைக்கு ஏன் ஹேட்டர்ஸா கன்வெர்ட் ஆகுதுன்னா, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ ஃபஸ்ட்டு கணம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ காரணம் எல்லாம், யோ ஒன்று நான் இன்னமும் நினைச்சேன் யா, இன்னும் என் பொண்ணெல்லாம் ஏமாத்துற, இது மாதிரியான ஒரு இமேஜ் ஃபாலோ ஆகுது. இதை தான் அவங்க எதிர்பார்த்ததும், சனம் எதிர்பார்த்ததும் அதுதான். த ஹேட்டர்ஸ் க்ரௌட் ஃபார் தர்ஷன் இஸ் சம்திங் லைக் the crowd which like listening Kothala Devan's conversation. அது ஒரு பக்க கதையை கேட்டிருக்கு, சரிங்களா? They are all reacting. Maybe இங்கே நீங்க முதல்ல கேட்ட கேள்விதான், இன்னசென்டா இக்னரண்டா என்ன கன்றாவியோ, அது இவங்க ரெண்டு பேரும் என்ன கேட்டால் ரெண்டு பேரும் தூக்கி ஒரே ஃபோரமில் போடுங்க. ஏன்பா அப்படி பண்ணேன்னு கேட்போம், ஏன்பா நான் உனக்கு முதலே தெரியாதா இந்த இன்டர்வியூ கொடுத்தேன்னு அப்படின்னு, அப்போ டக்கு டக்குன்னு 4 கேள்வி நீங்கள் கேட்குற, அப்போ நடுவில் நம்ம 4 கேள்வி கேட்போம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, சேர்த்து வச்சுருவோம், முடிஞ்சா முடியலன்னா சந்தோஷமாக பிரித்து வச்சுருவோம், இன்டர்வியூ ஒரே இன்டர்வியூ முடிஞ்சு போயிடும். ஆக்சுவலாக கமெண்ட்ஸில் கூட நிறையா போட்டிருந்தாங்க சார், வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் இல்லாமல் வனிதா அக்கா உட்காந்தாங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். தர்ஷனுக்கு வந்து 5-6 இடத்துல எழுந்து முடியும், அவ்வளோதான், வேற 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 என்ன நடக்கும். அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, நோ 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 ஐ ஸ்டாண்ட் ஃபார் த ஜஸ்டிஸ். அவங்க சொல்லும் போதே தர்ஷன் ரூல் அவுட்டுன்னு அவங்க இங்கே பாருங்க, பிக் பாஸ்லேயே அவங்க நான் சொல்கிறதா நீ கேட்பேன், மறுபடியும் சொல்லு நீ கேட்கறதெல்லாம் நான் சொன்னதாக இருக்கும், அவ்வளோதான் அவங்க அவங்களோட தேரியை. நீங்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சுக்கிட்டு நீ சொல்லுமா எல்லாத்தையும் கேட்குறேன், நீ சொல்லு தர்ஷன் வெயிட் பண்ணு, மறுபடியும் நீ ஏன் சொல்லுமா, இப்படி தான் சொல்ல போகிறாங்க, அவங்க பேச விடலாம் மாட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் இது தப்புக்கான அவன் மீறி போய் பேசினாலும் அது எகிரிடம் பல்லு, வி டோன்ட் வாண்ட் மேக் ஃபன் ஆஃப் தம், இட்ஸ் ப்ரிட்டி கிளியர். இப்படி கமல் சார வந்து அவன் வந்து ஒரு மென்தார் மாதிரி இருக்கான், கூட்டு போய் கமல் சார் கேளுங்க, கமல் சார் வில் கிவ் யூ அ வெரி பிக் அட்வைஸ், நீ நாளைக்கு என்ன வேலையை அதை போய்ப்பார், இந்த கேள்விக்கு பதில் சொல்லாதுன்னு சொல்லிட்டு போவார். அதான் கமல் சார், ஏன்னா கமல் சாருடைய லைஃப்ல இல்லாத இந்த மாதிரி இன்சிடென்ஸா, நீ உன் மென்தார்னு நினைக்க வேண்டிய ஆள் உனக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்த ஒருத்தர், அவரை தானே நீ முதல் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும். இப்படி என்ன நடந்தாலும் அதுக்கு ஆன்சர் பண்ண வேணாம், அதுக்கு போய் ஒரு சோஷியல் ஃபோரம்ல உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டாம், என்ன அக்யூஸ் பண்ணாலும் நீ உன் வேலையை பார், எண்ட் ஆஃப் த டே யூ வில் பி அப்ரிஷியேட்டட் ஃபார் வாட் யூ டிசர்வ் அண்ட் வாட் யூ ரிக்ரெட்ன்ற மாதிரி ஒரு லைஃபை அவர் லிவிங்காகவே லீட் பண்ணி அவர் லைஃப்பில் இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். கமல் சார் பற்றி அவ்வளோ பேர் பேசுகிறாங்களே, என்றைக்காவது கமல் சார் திருப்பி வந்து இவன் என்ன பண்ணான்னு சொல்லி கமல் சார் பேசி கேட்டிருக்கீங்களா? அதுதான் நான் கமல் சார் இல்லை, அதுதான் நீங்கள் பார்த்த பல சினிமா ப்ரொஃபைல்களுக்கான பீப்புள்ஸோட லைஃப்லையும் இந்த மாதிரியான ட்ராஜடியில் ஹவு மெச்சூரிட்டி தேர் ஹேண்ட்லிங். Neither me like a person come and evaluating their relationship in a different angle. It is very simple. Let them come. அவங்களே அவங்க வாழ்க்கையை அழகாக ஃபைன் டியூன் பண்ணி அவங்க ஜாயின் ஆகிக்கிறதும் பெட்டர், இல்லை பிரிஞ்சுக்கிட்டு லைஃப் அழகாக பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ணலாம் உங்களுக்கெல்லாம் நாங்கள் கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதும் பெட்டர். எதிர்த்து
ஸோ சரி, பிக் பாஸில் கூட அந்த வந்து சொல்லியிருந்தாங்க, பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ தான் வி ஆர் த பாய்ஸ் அப்படின்ற அந்த சாங் கூட வந்துச்சு. ஸோ வந்து அப்போ வனிதா மதுமிதா எல்லாருமே அகெயின்ஸ்ட் பண்ணாங்க, ஆமாம் கேர்ள்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே அப்படின்னு. இப்போ வெளியே வந்தோடனே அதுதான் நடக்குது. இப்போ வந்து கவின் சாரும் பார்த்தீங்கன்னா லைக் ஐ எம் சிங்கிள் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ தர்ஷன் சனம் வந்து பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க, சனம் வந்து இந்த மாதிரி தர்ஷன் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே அப்படியே வந்து பார்த்தா கடைசியில் அவங்க சொன்ன பாயிண்ட்லாம் வந்து ஒரு கேர்ள்ஸை வந்து பாய்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து முடிகிற மாதிரி இருக்கு. ஐ மீன் அந்த பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்தவங்களோட ஸ்டோரி. பிக் பாஸ்ல கேர்ள்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றதுக்கான ஒரு பாயிண்ட் என்னன்னா, உள்ளுக்குள்ள நடந்த சிச்சுவேஷன்ஸ் அண்ட் உங்களுக்கே தெரியும் நடந்த அவணங்கள் என்னென்ன அநியாயங்கள்லாம் நடந்தது அப்படின்னும் போது, ஒரு பக்கமாக பார்த்தா வனிதா அக்கா ஆக்சுவலாக இந்த ஃபோர் கிரவுண்டில் இந்த பாயிண்ட்டை எடுத்து ரைஸ் பண்ணி முன்னாடி வச்சதே அக்கா தான். இந்த மாதிரி கைஸ் ஆர் ட்ரைங் டு யூட்டிலைஸ், அப்புறம் அதை அறகுறையாக கேட்டுக்கிட்டு இன்னொரு அக்கா வந்து பயங்கரமாக பந்தாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மேட்டர் அவங்க அந்த யூட்டிலைஸ் பண்ணி எதுவும் அச்சீவ் பண்ணாங்கன்ற மாதிரி ஏதாவது கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் என்ன அச்சீவ் பண்ணாங்கன்னு எனக்கு அது மாதிரி எதுவுமே தெரியல. பட் வெளியில் வந்து இந்த யூட்டிலைசேஷன் எப்படின்னா, உண்மையிலேயே இவங்க வர்றதுக்கு முன்னாடியிலருந்தே இட் இஸ் பீன் யூட்டிலைஸ்டு தான் தர்ஷன் அண்ட் சனமை பொறுத்த வரைக்கும். பட் நம்ம ஆள் முதலருந்தே வேலைங்க, அவங்க கவினை பொறுத்த வரைக்கும் இஸ் ஆஃப் இண்டிவிஜுவலி டிஃப்ரெண்ட், இஸ் ஆஃப் மச் மோர் மேக்கிங் எல்லாரும் ஏன்னோ மோர் ஆஃப் டாக்கிங் கவின் கவின் கவின்னும் போது அந்த கவினோட ஸ்டேட்டஸை கேட்கும்போது ஹீ இஸ் அ மோர் மெச்சூர்ட் இன் ஈவன் இந்த மாதிரியான இஷ்யூ உள்ளே போகும்போதே கூட ஹீ சேட் தட் வில் கோ அவுட் அண்ட் வில் சார்ட் இட் ஆஃப். நவ் ஹீ இஸ் கான்சன்ட்ரேட்டிங் இன் இஸ் கரியர்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் பெட்டர் தட் ஹி நோஸ் ஆஃப் வாட் இஸ் நேச்சுரல். அவன் ஒருத்தனை யூட்டிலைஸ் பண்ணுறான்னு சொன்னால் நான் நம்பவே மாட்டேன், அவன் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் ஹீ மைட் பி டூயிங் அ கைண்ட் ஆஃப் அன்ஃபேவரபிள் மிஸ்டேக்ஸ் வேர் ஹீ ஹிம்செல்ஃப் டசன்ட் நோ. அது வந்து எப்படி சொல்கிறது, அவன் நாலேஜுக்கு தெரியாமல் பண்ணுற மிஸ்டேக். பட் தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் விச் இஸ் வெரி சென்சிட்டிவ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு சினாரியோவே நடக்குது. ஸோ உள்ள இருக்கிற வரைக்கும் அப்புறம் அப்போ இந்த டைலாக்லாம் சொல்றாருன்னா அப்புறம் உள்ள இருக்கிற வரைக்கும் அவர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். நானும் அதை தான் சொல்றேனே, அதாவது இதே தர்ஷன் உள்ள இருக்கும்போது ஹி வாஸ் நாட் பீங் கன்ஃபியூஸ்ட், ஹி இஸ் ஆஃப் ஆக்சுவலி ஓகே 90 நாள் ஒரே ஐ மீன் 100 நாள் ஒரே இடத்துக்குள்ள இருக்கிறதுனால சில கைண்ட் ஆஃப் சரிஷ்மா அட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம் லைக் ஒரு ஆஃப் லேன்ல. ஆனால் ஐ திங்க் ஹி ஹேண்டில் த ஷோ வெரி வெல் என்ன மெச்சூரிட்டி. அப்படியும் அவங்க சனம் சொல்கிறதுலாம் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்கிறேன், நீ யூ டோன்ட் டிசர்வ் இட்டுன்னு ஒரு 10 தேவையில்லாத குரங்கு கூட்டம் உட்காந்து சொல்லியிருக்கோம், யூ டோன்ட் டிசர்வ் இட், நீ போன பீரியடில் அவன் என்னென்னலாம் பண்ணா பார்த்தியா அது இதுன்னு எல்லாம் தேவையில்லாமல். பட் அந்த நேரத்தில் ஒரு ஹை பாப்புலாரிட்டியில் இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லும்போது தர்ஷனுக்குள்ளே இருக்கிறது ஒரு இர்ரிவர்சபிள் கிராட்டிடியூட், நமக்கு சனம் ஆல்வேஸ் ஹவு ஷி ஸ்டுட் ஃபார் அஸ்ன்றதை கேட்கும்போது ஒரு ஏழ்மையும் ஒரு அன்பும் இருந்தது. இப்போ ஒரு ஈகோவும் ஒரு அன்புமாக மாதிரி கன்வெர்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கே இருக்குது அந்த பாப்புலாரிட்டி, நீ போட்டு எனக்கு எதுவும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, இனி நீ எனக்கு எதுவும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவரே சொல்கிறாரு என்ன அந்த ஷோக்கு என்ன கூட்டிட்டு போன்னு சொல்கிறாங்க, அந்த இதுக்கு என்ன கேளுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னும் போது, நவ் தட் வுட் ஹாவ் மேட் அ மென் டு பி ஆஃப் லிட்டில். ஏன்னா அவங்க லவ் பண்ண ஒரு பொண்ணு, அவர் வந்து நான் இதை ஏன் இவ்வளவு தைரியமாக அவர் அப்படி அவருக்கு ஒரு ஈகோ சேர்ந்திருக்கும் ஒரு ஹெட்வெட் சேர்ந்துருக்கோம்னா, அப்படி இருந்திருந்தால் நம்ம காதலிச்ச பொண்ணை ஒரு பப்ளிக் ஃபோரமில் வந்து அப்படி அதை பர்சனல் இன்டெகிரிட்டியை வந்து பேசலாமா, ரொம்ப தப்பு, அந்த ஃபோனில் அப்படி பேசியிருக்கிற விஷயங்களை காட்டலாமா, நீங்கள் எதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, நான் நல்லவன் ப்ரூவ் பண்ணுறதை ட்ரை பண்ணுறீங்களா இல்லை அந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்றது சொல்ல ட்ரை பண்ணுறீங்களா. அப்படின்னா அந்த பொண்ணு இன்னும் எனக்கு வெக்கம் இல்லாமல் நான் ஒரு ஷையாக யோசிக்காமல் இன்னும் என்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் காட்ட முடியும்னு நினச்சா ஒரு பொண்ணோட அந்தரங்கங்கள் டாக் பேச ஆரம்பித்தா எந்த மென்னாலையும் எனி மென் கேன் நாட் கண்ட்ரோல் இட். அதனால் இதெல்லாம் தேவையில்லாத, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் திஸ் இஸ் த ஒன் விச் இஸ் ட்ரிகரிங் எவ்ரிபடி. ஸோ தர்ஷன் உள்ளுக்குள்ளே இருக்கும் போது இருந்த அந்த ஒரு விஷயம் வெளியில் வந்தாலும் ஸோ மெனி திங்ஸ் சி கம்பேரிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறதுக்கு தர்ஷனுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இல்லை சரிங்களா. இப்போ தர்ஷன் இஸ் நோன் ஃபார் அ சோ மெனி மார்க்கெட். தர்ஷன் யோசிக்க வேண்டியது என்னன்னா அந்த நேரத்தில் யார் நமக்கு கூட இருந்தா, நாம வென் வி ஆர் ஜீரோ வென் வி ஆர் மைனஸ் ஆர் வாட் ஹூ ஆர் ஸ்டாண்ட் ஸ்டுட் பிஹைண்ட் யூ.
ரெண்டாவதுங்க, எங்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் த டெசிஷன் ஜஸ்ட் லைக் தட் சம்வன் கேன் ஈஸிலி டேக். டெசிஷன் எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிற டெசிஷனை டக்குன்னு எடுத்துக்கிறதும் வேண்டான்னு சொல்கிறது ஒரு பொண்ணுக்கு அது எவ்வளோ பெரிய மாரலாஸ். அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி மேரேஜை தள்ளி போடுறதுக்கான ஒரு பாயிண்ட், இப்போ வேணாம் என்ன எங்கேஜ் பண்ண மாதிரி தான் நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், பட் ஐ நீட் அ பிரேக், கரியர் பிரேக் வேணும் எனக்கு, அது மாதிரி அப்படி பேசுகிற அந்த மெச்சூரிட்டியில் இல்லை. It's something pumping to come out of the relationship very soon under one point. Appa adliye theriyalaya, something was totally, you know, injected in such a way, in the mari ni tak tak nu decision eduthu vella vandru appadina na ipo solren illa vandu darshanala sondama tak tak nu edukra decision mari therla edho or force is driving him to you know take such kind of a decision faster. But nidanama yoscha ivanga rendu perum இவங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஓன் லைஃப்பை பார்த்துக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்கும்போது எய்தர் ஹீ மன்னிச்சு போனு சனம் விடணும், இல்லை சனம் நடந்த அநியாயத்துக்கு தர்ஷன் பதில் சொல்லியே ஆகணும். ஸோ வனிதாக்கா வந்து ஒரு பாயிண்ட் வச்சாங்க சார், லைக் என்னென்னா தலையாக இருக்கிறதுக்கு, தளபதி தளபதியாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், உமன் அப்படின்றது அவங்க லைஃப்பில் வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அந்த நிலைமைக்கு உண்மையும் அந்த நிலைமை வந்து தக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். ஸோ தர்ஷனும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து சைன் ஆவார் அப்படின்னு. தர்ஷன் இல்லைங்க, சினிமாவில் ஒரு டிசிப்ளின், சினிமா ரெண்டே ரெண்டு தான், புகழ் பணம் சரிங்களா, அதுக்கப்புறம் சினிமாவுடைய பெரிய கிளாமர் ஆஃப் புல்லிங் லெக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த விமன் பெர்ஸ்பெக்டிவ். இதில் அதுக்காக மட்டுமே சினிமாவை தப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாருமே ஃபெயிலியராக தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் தளபதி, இன்னைக்கு தளபதின்ற ஒரு ஒரு ரேஞ்ச் ஆஃப் க்ரௌடை புல் பண்ணுறதுக்கு, தலையுடைய ரேஞ்ச் ஆஃப் க்ரௌட்ஸை புல் பண்ணுறதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி தலைவர் புல் பண்ணுறதுக்கு அவங்க தன்னை பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன், மாடல், மோட்டிவேட்டர் இப்படிலாம் ஆகிறதுக்கு அவங்க லைஃப்பை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரீம்லைனில் பப்ளிக் டாக்காக வராமல் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் நமக்கு தேவையும் கிடையாது, அவசியமும் கிடையாது. ஏன்னா இது இப்படி பேசணும், உனக்கு அது தெரியுமா இது தெரியுமான்ற டிபேட்லாம் வரும், அதெல்லாம் நமக்கு தேவையும் கிடையாது. நம்ம பப்ளிக் டாக்காகாமல் இருக்காங்கன்னா இவங்க மூணு பேரையும் ஏதாவது இவங்களுடைய சோகால்ட் ட்ராவல் பீரியடில் ஒருத்தங்களை வந்து ஒரு ஒரு விமன் கை நீட்டி பேசுகிற லெவலுக்கு வச்சுக்கிட்டாங்களா? இந்த டிசிப்ளின் தான் யாராக இருந்தாலும், தர்ஷன் இல்லை யாராக இருந்தாலும் தன்னோட கரியரை வந்து அந்த ஸ்டாண்டர்டை பில்ட் பண்ணுறதுக்கு வேவ் பிகினிங் வேவாக இருக்கும். தர்ஷன் ஒரு 20 வருஷம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சுக்கு. பட் இனிஷியல்லையே ஒரு பொண்ணை ஈஸியாக வந்து கமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஃபேஸ் இருக்கும்போது விமனை ரெஸ்பெக்ட் பண்ண முடியாத ஃபீல்டு சினிமாவில் எந்த ஃபீல்டுமே ஒருத்தனால ஜெயிக்க முடியாது. அதில் டைரக்டாக வந்து நீங்கள் ஒரு பொண்ணை வந்து அக்யூஸ் பண்ணுறீங்க, கேரக்டர் அசாசினேட் பண்ணுறீங்கன்னா இட் வில் பி வெரி டஃப் டு லீட் த, உங்களுக்கு அங்கேயே ஃபேம் லேடி ஆடியன்ஸ் உடஞ்சி போச்சு. இப்போ ஒரு ஒரு பீரியடில் நீங்கள் வந்து ஓஹோன்னு உங்களை தாய்மார்கள் கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கிற நீங்கள் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அகெயின்ஸ்டாக ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியில் வரும்போது யூ வில் லூஸ் த சார்ம் ஆஃப் பீயிங் குட் புக் ஆஃப் வித் ஆல் த ஹவுஸ் லேடிஸ். அது போகுது, அது ஏன் போகுதுன்னா இதனால தான் போகுது. அண்ட் செகண்ட் திங், அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஜென்ரலாக ஒரு 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 பாயிண்ட்டு, இது என்னோட அனாலிசிஸில், எப்போவுமே வந்து ஒரு கல்யாணமான ஒரு ஒரு கப்பலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தர்ஷன் சனமில் வந்து ரம்யாவும் சத்யாவும் சொன்னது அவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் அதை போய் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் போகிறவங்க ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கா, பெரும்பாலமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிச்சுட்டு சண்டை போட்டுட்ருப்பாங்க. அவங்க சண்டை போட்டுருக்கிறவங்களுடைய ஹஸ்பண்டோடைய ஒய்ஃபோடையோ எக்ஸ்ட்ரீம் தாட் என்னென்னா பிரேக்கப்பு டைவர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. அவங்க மைண்டில் இந்த மாதிரியான சண்டையில் லைஃப் ட்ராவல் ஆகிட்டு போகிறதோடைய ஒரு ஒரு இன்டியூவில் அவங்க பிடிச்சி ட்ராவல் ஆகிட்டு இருப்பாங்க. பட் தர்ஷன் சனம் மாதிரியான பீப்புளுக்கு இருக்கிற ஒரு ஒரு பாயிண்ட் என்னென்னா, நான் இந்த இடத்துல சனம் சொல்கிறேன், நான் தர்ஷனம் சொல்கிறேன், என்னென்னா டக்குன்னு கால் எடுக்க முடியுது, எங்கேஜ்மெண்ட் தானே இருக்குது. இஃப் த லவ் இஸ் பியூர் அண்ட் இஃப் எங்கேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் இஸ் ஃப்ரம் த ஹார்ட், இஃப் இட் இஸ் ஆஃப் டன், தென் ஹவு கேன் ஹீ டேக் அ சாய்ஸ்? இது கிட்டத்தட்ட மேரேஜே முடிஞ்ச மாதிரியான ஒரு தாட்டு தானே. தலை தளபதி இவங்களெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாடலாக எடுத்துக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க அப்படின்றதா இருந்தால் தே ஹாவ் டு பி ஹைலி டிசிப்ளின் இன் கமெண்டிங் ஆன் வென், வேர் அண்ட் ஹவு. ஸோ சனம் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ 7 இயர்ஸில் ஜெயிலில் போடணும் அப்படின்ற மாதிரி இதுவும் வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி சார் இருக்கு? நான் வந்து சனமோடைய ஒரு குட் தாட், குட் ஹார்ட், இதெல்லாம் இந்த இன்டர்வியூவில் அவங்களுடைய பாவம் பல இடத்துல அவங்கள அவங்களுடைய அமைச்சர் இதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன். நாளைக்கே தர்ஷனம் முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நான் கன்வீட் பண்ண போகிறாங்க, இன்னொரு 7 இயர்ஸ்னா இந்த மாதிரி நான் வேணா கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பொண்ணு தான் சனம். ஜென்யூன்லி ஸ்பீக்கிங், அவங்களுக்கு என்ன வேணும்
அப்படின்றது இந்த மனநிலைமையில ரொம்ப கன்ஃபியூஸ்டா 7 இயர்ஸ் கன்விக்ஷன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு தாட்டு. ஷீ நீட்ஸ் ஜஸ்டிஸ். அட்லீஸ்ட் ஒரு பப்ளிக் ஃபோரம்ல தர்ஷன் இப்படி ஒரு என்கேஜ்மெண்ட்டை டிவர்ஸ் பண்ணதோடைய தப்பை ரியலைஸ் பண்ணி எல்லாருக்கும் எதிர்க்க இஃப் யூ ஆஸ்க் சாரி சனம் இஸ் சச் அ கைண்ட் ஆஃப் ஸ்வீட் ஹார்ட் வில் சே இல்லை லெட்ஸ் ஃபைண்ட் அவர் ஓன் பிளேஸ் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட். இது சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம்.